சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகாசியில இருக்கிற ஃபியூச்சர் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஷோரூம் தான் வந்திருக்கோம். இவங்க பியூர் இவி நிறுவனத்தோட டீலர். இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பியூர் இவி நிறுவனத்தோட இ டிரான்ஸ் நியோ அப்படிங்கிற மாடலை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஏற்கனவே ராஜபாளையம்ல இருக்கிற ஃபியூச்சர் மோட்டார் ஷோரூம்ல இ டிரான்ஸ் பிளஸ் வாகனத்தையும் இ டிரான் பிளஸ் அப்படிங்கிற சைக்கிளையும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த சிவகாசியில் இருக்கிற ஃபியூச்சர் மோட்டார் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் ரோடில் பராசக்தி காலனியில் இருக்குது. இவங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயிலும் சரி, காண்டாக்ட் டீட்டெயிலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இட்ரான்ஸ் நியூ மாடலோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, பழைய இட்ரான்ஸ் பிளஸ் மாடல், அப்புறம் அப்டேட்டடாக இருக்கிற இட்ரான்ஸ் பிளஸ் மாடல், அதுக்கப்புறம் இட்ரான்ஸ் நியூ மாடலுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சைடு மிரரோட லுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பழைய இ டிரான்ஸ் பிளஸ் மாடலில் நார்மலாக அந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த புது இ டிரான்ஸ் பிளஸ் மாடலுக்கும் இ டிரான்ஸ் நியூ மாடலுக்கு உள்ள சைடு மிரர் பார்த்தீங்க அப்படின்னா, குரோம் ஃபினிஷில் ரவுண்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட் பேனலில் ஸ்டைலு ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய இ டிரான்ஸ் பிளஸுக்கு இ டிரான்ஸ் பிளஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் மாதிரி மட்டும் இருக்கும். புது இ டிரான்ஸ் பிளஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பியூர் இவி சிம்பிள் இருக்கும். அந்த இ டிரான்ஸ் பிளஸில் ப்ளஸ் 3D எலமெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் இட்ரான்ஸ் நியோக்கும் பியூர் இவி லோகோவோட அந்த நியோ அப்படிங்கிறது வந்து 3D எலமெண்ட்டாக இருக்கும். பில்லியன் சப்போர்ட்டுக்கான கிராப் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ரான்ஸ் பிளஸ் பழைய மாடலுக்கு நார்மலாக இருக்கும். இந்த இட்ரான்ஸ் பிளஸ் புது மாடலுக்கும் இட்ரான்ஸ் நியோ மாடலுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. சீட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, பழைய இட்ரான்ஸ் மாடலுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தால் புது இட்ரான்ஸ் பிளஸோட சீட் டிசைன் இருக்கும். இட்ரான்ஸ் நியோவோட சீட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, ரைடர் உட்கார்ற ஏரியாவையும் பில்லியன் உட்கார்ற ஏரியாவையும் கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இட்ரான்ஸ் நியோவோட லுக் வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். ஹெட்லாம்ப் LED கொடுத்துருக்குறாங்க, இண்டிகேட்டர், பிரேக் லைட், டெயில் லேம்ப் எல்லாமே ஹாலஜனில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இந்த வாகனத்தோட கலரான சில்வர் ஃபினிஷில் அந்த இட்ரான்ஸ் நியோ லோகோ நல்லா இருக்குது. DRL-ஓட வெளிச்சமும் நல்லா இருக்குது. இந்த வாகனத்தோட ஹார்ன் சத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம காட்டியிருப்போம். அந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. ஸ்டைலிங் எல்லாமே எப்படி பார்த்தோன்னா, இட்ரான்ஸ் பிளஸுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்லிம் ஸ்கூட்டருக்கு அந்த ஏரோடைனமிக் டிசைனாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. சேஃப்டி கார்ட் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் பில்லியன் ஃபுட்ரெஸ்ட் ரைட் சைடு கொடுத்துருக்குறாங்க, லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குறாங்க. சீட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டைல் பேனலில் இட்ரான்ஸ் நியூ அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. லெக்ரூம் ஸ்பேஸ் ஓகே. ஹேண்டில் பாரோட இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, டேர்ன் சிக்னல்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாரோட வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா, லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, பார்க் மோடுக்கான P அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீட் மோடுக்கான 1, 2, 3 பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீடோ மீட்டரை 4-inch LCD டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க, அதுலேயும் அந்த பியூர் இவி லோகோ கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீடோ மீட்டரில் எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கோம், எத்தனாவது ஸ்பீடில் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம், சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குது, எத்தனாவது ஸ்பீட் மோடில் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. ரைடர் உட்காந்துருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டைல் பேனலில் ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதில் பைகளோ ஹேரி கவரையோ தொங்க விட்டுக்கிட முடியும். அந்த இடத்துல சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் மொபைல் ஃபோனையும் நம்ம வச்சுக்கிட முடியும். இந்த வாகனத்துக்கு சைட் ஸ்டாண்டும் கொடுத்துருக்குறாங்க, சென்டர் ஸ்டாண்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆன்டி தெஃப்ட் அலாம் இந்த வாகனத்தில் இருக்குது. ரிமோட் லாக் பார்த்தோம் அப்படின்னா, யூனிக்கான டிசைனாக இருக்குது. சீட்டுக்கு கீழே வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. யூட்டிலிட்டி பாக்ஸில் சின்ன சின்ன பொருட்கள் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தோட பேட்டரி டிட்டாச்சபிள் பேட்டரி தான், அதனால் நம்ம வீட்லேயும் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். இட்ரான்ஸ் நியோ மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடான ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 90-120 km ரேஞ்ச் கொடுக்குது. அதிக வேகமாக மணிக்கு 60 km பெற அவர் வரைக்கும் போகக்கூடியது. ஒவ்வொரு ஸ்பீட் மோட்லேயும் எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 2 நபர்கள் உட்காந்துருந்தோம், சராசரியாக 180 kg எடை இருப்போம். முதல் ஸ்பீட் மோட்ல 35 km பெற அவர் வரைக்கும் காட்டுச்சு, 2வது ஸ்பீட் மோட்ல 45 km பெற அவர் வரைக்கும் காட்டுச்சு, 3rd ஸ்பீட் மோட்ல 55 km பெற அவர் வரைக்கும் காட்டுச்சு. அப்படி சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா, முதல் ஸ்பீட் மோடில் 120 km ரேஞ்சும், 2வது ஸ்பீட் மோடில் 110 km ரேஞ்சும், 3வது ஸ்பீட் மோடில் 90 km ரேஞ்சும் கொடுக்கும். 1.5 kW திறன் கொண்ட BLDC மோட்டரால் இந்த வாகனம் இயங்குது. இந்த மோட்டரோட பீக் பவர் 2.2 kW.
அறுபது வோல்ட் 2.5 கிலோவாட் அவர் திறன் கொண்ட லித்தியம் அயன் என்எம்சி பேட்டரி இந்த வாகனத்தில் இருக்குது. வாகனத்தோட முன்புறம் டிஸ்க் பிரேக்கும் பின்புறம் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்குறாங்க. முன்புறம் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறம் டுவல் காயில் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய ஹெர்ப் வெயிட் 78 கிலோகிராம், எடை தாங்கும் திறன் 150 கிலோகிராம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 153 எம்எம், பேட்டரிக்கு 3 வருடங்கள் அல்லது 40,000 கிலோமீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க, மோட்டருக்கு 1 வருடம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வாகனத்தில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, இஏபிஎஸ் சிஸ்டமும் இருக்குது. ரெட், பிளாக், ஒயிட், ப்ளூ, கிரே, சில்வர் இந்த மாதிரியான கலர்ஸில் இந்த வாகனங்கள் கிடைக்கிது. 12 டிகிரி அளவுக்கு சரிவான ரோடுகளையும் பயணம் பண்ணுற அளவுக்கு கிரேடபிலிட்டி ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய எக்ஸோரம் விலை 75,999 ரூபாய், ஆன்ரோட் ப்ரைஸ் 88,000 ரூபாய். இந்த ஆன்ரோட் ப்ரைஸ்லேயே அக்சசரிஸும் சேர்ந்தே கொடுத்துட்றாங்க. என்னென்ன அக்சசரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டு, ஹெல்மெட் லாக்கு, பெல்லியன் ஃபுட் ரெஸ்ட்டு, பாடி கவரு, மட் ஃப்ளாப்பு, ஃபுட்மேட்டு, சீட் கவரு, சேஃப் கார்டு, டூல் கிட்டு, மெடிக்கல் கிட்டு, சைட் மிரர் கொடுத்துட்றாங்க. இந்த ஃபியூச்சர் மோட்டார்ஸ்லேயே நீங்கள் இஎம்ஐ வசதி மூலியமாக இந்த வாகனத்தை பெற முடியும். இந்த ஷோரூமில் பெட்ரோல் வாகனங்களை கொடுத்து பியூர் ஈவியோட எலக்ட்ரிக் வாகனங்களை எடுக்கிறதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் இருக்குது. இட்ரான்ஸ் நியோ மாடலோட ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். சஸ்பென்ஷனிங்கும் சீட் குஷனிங்கும் நல்லா இருக்குது. டேர்னிங் ஸ்டெபிலிட்டியும் டிரைவிங் ஸ்டெபிலிட்டியும் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் டிரைவிங் எப்பையும் டேர்னிங் எப்பையும் நீங்கள் ரொம்ப உயரமான நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா முட்டித்தட்டும். அப்படி உயரமான நபர்கள் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிளாக பயணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சீட்டுக்கு பின்னாடி கூட ஸ்பேஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் தள்ளி கூட உட்காந்து வண்டி ஓட்டிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கோம், சடனாக பிரேக் பிடிக்கிறோம், அந்த பிரேக் பிடிச்சக்கப்புறமும் த்ராட்டில் கொடுக்கும்போது கிராஜுவலாக இருக்கிறனால ஸ்மூத்தான பிக்கப் இருக்குது. டபுள்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதில் ரெண்டு டைப்பில் ட்ரை பண்ணி பார்த்தோம். முதல் டைப்பில் ஜென்ஸ் எப்படி உட்காரவங்களோ அந்த மாதிரி உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த ரைடில் பில்லியனாக உட்காந்து நான் ரைட் பண்ணி பார்த்தேன். வலதுபுறம் பில்லியன் ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க, இடதுபுறம் லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ் கொடுத்ததுனால நான் அதில் கால் வைக்க ட்ரை பண்ணேன். கொஞ்சம் சிரமமாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த லெக்ரூம் ஸ்பேஸில் இன்டகிரேட்டடாக பில்லியனுக்கான ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் அந்த ரைட் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ரெண்டாவது டைப்பில் எப்படின்னு பார்த்தோன்னா லேடிஸ் எப்படி உட்காரவங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படி உட்காரும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால ஆங்குலராக தான் கால் வைக்க முடியுது. அதனால் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் குறையிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி வாகனம் பிக்கப் வைஸ் ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கிங், டேர்னிங், டிரைவிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடாகவும் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வாகனம் ஹை ஸ்பீட் மாடல், ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படிங்கிறதுனால இதை ரைட் பண்ணும்போது பெட்ரோல் ஸ்கூட்டரில் ஸ்பீடு எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வாகனம் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்கள், பெண்கள், வயசானவங்களுக்கு. வயசானவங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் லைட் ஸ்கூட்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு உகந்த வாகனமாக இருக்கும். கொஞ்சம் சரிவான பாதையிலையும் நாங்கள் ரைட் பண்ணி பார்த்தோம். ரெண்டு பேரும் சராசரியாக 180 கிலோகிராம் எடை இருப்போம். பிக்கப் நல்லா தான் இருந்தது. இட்ரான்ஸ் ப்ளஸ்ஸோட அப்டேட்டட் மாடல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட ரேஞ்ச் 80 கிலோமீட்டர், அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் 65,000 ரூபாய். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யு